நமசிவாய வாழ்க. அன்புள்ள தோழ தொழிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2023 எல்லாருக்கும் நல்ல ஆண்டாக இருக்க எல்லாம் உள்ள சிவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த 2023 ஆண்டு தமிழுக்கு வந்து பார்த்தோம்னா சுபக்ருது வருஷத்தில் பிறக்குது. அதுவும் வளர்பிறை காலத்தில் பிறக்குது. வளர்பிறையில் தசம திதியில் பிறக்குது. மார்கழி மாதம் 17ஆம் தேதி பிறக்குது. அதுவும் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம், கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்குது. இது வந்து ஒரு நல்ல அமைப்புங்க. உங்களுக்கு இந்த வருஷம் எடுத்துக்கிட்டோம்னா மூன்று முக்கியமான வருட கோள்களோட பயிற்சி நடக்குது. அது என்னென்ன கோள்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல சனி பயிற்சி ஜனவரி மாதத்திலேயே வருது. அடுத்து வந்து பார்த்தோம்னா குரு பயிற்சி, அது வந்து ஏப்ரல் மாதத்தில் வருது. அப்புறமா அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சிகள் வருது. இந்த மூன்று பயிற்சிகள் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2023 இருக்குது. இந்த 2023 எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வான வருடமாக இருக்கும். ஏன்னா மூணு கோள்களோட கிரக பாதிப்புகள், நமக்கு நல்ல பாதிப்புகள் கெட்ட பாதிப்புகள் இருக்கிறனால இந்த வருடம் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஏற்றத்தாழ்வான வருடமாக இருக்குங்க. சரி, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு வரிசையாக பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு வந்து கன்னி ராசியில் வந்து பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்கள், ஆக மொத்தம் 9 பாதங்கள் உங்கள் கன்னி ராசியில் இருக்குது. உங்களோட ராசி அதிபதி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதன் பகவான். புதன் பகவான் புத்திசாலித்தனத்துக்கும் வந்து ஒரு திட்டமிடுதலுக்கும் அதிபதி. அதனால் இந்த கன்னிராசிக்காரங்கக்கிட்ட ஒரு புத்திசாலித்தனம், அறிவாளித்தனம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எதையுமே பிளான் பண்ணி தான் செய்வாங்க. எதையுமே கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றல் இவங்கக்கிட்ட இருக்குங்க. நீண்ட ஆயுசு இவங்களுக்கு இருக்கும். உலக விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம், அதே மாதிரி பிறரை மனசு கஷ்டப்படாத மாதிரியான பேச்சும் நடவடிக்கைகளும் இவங்கக்கிட்ட இருக்கும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. தானும் சந்தோஷமாக இருக்கணும், அடுத்தவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 2023 வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன் ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா சனி வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துக்கு வந்து ஜனவரி மாதம் பயிற்சி ஆகிறார். குரு ஏப்ரல் மாதம் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அதே மாதிரி ராகு கேது 8, 2 இந்த மாதிரி இடத்துக்கு வர்றாங்க. இப்படி இருக்கிறனால என்ன அப்படின்னா உங்களோட மனசு வந்து ஒரு நிலையாக இல்லாமல் இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்னு ரெண்டு மனசாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒருமுகப்படுத்தி ஒரே மனதோட முழு மனதோட ஒரு செயலில் இறங்குனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்படி செயல்படும் போது உங்களுக்கு ஒரு நல்ல பாராட்டும் கிடைக்கும். உத்தியோகத்திலேயாகட்டும் தொழிலாகட்டும் உங்களுக்கு நல்ல பாராட்டு கிடைக்கும். அதே மாதிரி ஏப்ரல் வரைக்கும் உடல்நிலை ஆரோக்கியத்தில் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸாக பார்ப்போம். பொருளாதாரம், பொருளாதாரம் எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் நிதி நிலைமை கொஞ்சம் சுமாராக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாக ஒரு முதலீடு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதன் மூலியமாக இப்போ உங்களுக்கு பண வரவு கிடைக்கும். சனி வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வருதுங்க. சனி 6ஆம் இடத்துக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா தொழிலுக்கு ரொம்ப நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா தொழில் வந்து புது தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே இருக்க தொழிலை விரிவுபடுத்தினாலும் சரி, இந்த சமயத்தில் நீங்கள் இது பண்ணுறது வந்து ரொம்ப நல்லதுங்க. அதன் மூலயமாக உங்களுக்கு பண வரவு வரும். ஆனால் அதற்காக நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். நிறைய புது ஆர்டர்ஸ் வரும். அதுக்காக நீங்கள் சிரமப்பட்டு உழைச்சி அதன் மூலயமா பணம் சேர்த்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து இந்த தொழில் ரீதியாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உத்தியோகம் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் வரும். அந்த இடமாற்றம் வந்து உங்களுக்கு வந்து பதவி உயர்வின் மூலியமாக வரும். ஆனால் உங்களுக்கு அது விரும்பாத இடமாற்றமாக இருக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சிரமங்கள் கொடுத்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பண வரவை வந்து கொடுக்கும். ஏன்னா ப்ரொமோஷனால் போயிருப்பீங்க அந்த மாதிரி. அது மாதிரி வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ சிக்கல்கள் வந்தாலும் அதை மீறி நீங்கள் நல்லபடியாக திறமையாக செயல்படும் போது உங்களோட திறமை உங்கள் உயர் அதிகாரிகளுக்கு தெரியுங்க. அதன் மூலிமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் உயர் அதிகாரி உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கறது, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருப்பாங்கங்க. அடுத்து திருமணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஏப்ரல் மாதம் வரைக்கும் குரு உங்களுக்கு திருமணத்துக்கு சாதகமான சூழ்நிலையில் இருக்கார். அதனால் அதற்குள்ளே திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிக்கோங்க.
மனதிற்கு கொஞ்சம் சிவியராக தேடுங்க. அதாவது வரன் தேடுற விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் வந்து சிவியராக தேடும் போது உங்களுக்கு கரெக்டான வாழ்க்கை துணை அமையும். ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு சற்று சிரமமான சூழ்நிலை. தசாபுத்தி சரியாக இருக்கிற பட்சத்தில் ஏப்ரலுக்கு அப்புறமும் கன்னி ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கலாம், பயப்பட வேண்டாம். அது இதில் வந்து உங்களுக்கு ஏப்ரலுக்குள்ள காதல் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த காதல் சரியான காதலான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. வந்து அடுத்து வந்து குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குருவோட பார்வை மூன்றாம் இடத்துல படுறதுனால குடும்பத்துக்காக நிறைய பிளான் பண்ணுவீங்க. பொருளாதார முன்னேற்றத்துக்காகவும் குடும்பத்தோட நல்ல விஷயங்களுக்காகவும் நிறைய பிளான் பண்ணுவீங்க. ஏப்ரல் மாதம் வரைக்கும் குருவோட பார்வை நல்லா இருக்கனால குடும்பத்தில் ஒரு நல்ல அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். ஏப்ரலுக்கு அப்புறமும் அப்படியே தக்க வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வேண்டாம். அதே மாதிரி வீட்டு கூட்டு குடும்பமாக இருக்கவங்க ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் அனுசரித்து போய்க்கோங்க. குடும்பத்தில் இருக்க பெரியவங்களுக்கும் குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்து குழந்தைகள் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டோட ஆரம்பத்தில் குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு நல்ல சூழ்நிலையாக இருக்குங்க. ஏப்ரல் வரைக்கும் ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குது, அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைகள், அதாவது இந்த கன்னிராசிக்கார குழந்தைகள், வளர்ந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்தியோகம் கிடைக்காமல் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க, திருமணம் நடைபெற, அது இல்லாமல் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு ஏதாவது சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சேமிப்புக்கு எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல காலமாக இருக்குது. அடுத்து சொத்து அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதனால் வரைக்கும் பெரிய சொத்துக்கள்லாம் வாங்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜனவரியிலேருந்து ஏப்ரல் உங்களுக்கு சொத்து வாங்கிறதுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க. அதே மாதிரி மே டு ஆகஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொத்து வாங்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அந்த சமயம் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத சமயமாக இருக்குது. அதுக்கப்புறம் நவம்பர் டிசம்பர் மாதங்கள் நீங்கள் சொத்து வாங்குறதுக்கு ரொம்ப நல்ல காலமாக இருக்குங்க. அடுத்து கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது நல்ல காலம். உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்குங்க. போட்டித் தேர்வுக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த சமயத்தில் படிக்கலாம். அதுவும் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் டு டிசம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் வரும்போது உங்களுக்கு கட்டாயம் வெற்றி கிடைக்குங்க. அதே மாதிரி உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் உங்களோட கல்வியில் கவனமாக இருந்துக்கோங்க. வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வருடம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும். ஏப்ரல் டு மே மட்டும் நீங்கள் உங்களோட படிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க. ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. இதே ஏப்ரல் டு மே உடல்நிலை ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம். நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிடுங்க. மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணாமல் இருக்கிறவங்க பண்ணிக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் உடலுக்கு தொந்தரவு கொடுக்காத உணவுகளை சாப்பிட்டுக்கோங்க. உங்கள் ஆரோக்கியத்தையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட ஆரோக்கியத்தையும் வந்து ஒரு நல்ல கட்டுப்பாட்டில் பாதுகாப்பில் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கான அதிர்ஷ்ட கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதனுக்குரிய பச்சை கலருங்க. அடுத்து உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தோம் அப்படின்னா 5 மற்றும் 6 எண்கள்ங்க. உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன என்ன பண்ணால் இந்த வருடம் எங்களுக்கு நல்ல வருடமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு புதன்கிழமை விஷ்ணு பகவானை வழிபடுறது நல்லதுங்க. அதுவும் புதன்கிழமை காலையில் 6:00 பெருமாளுக்கு துளசி சாற்றி வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமையான விஷ்ணு சகஸ்ரநாமம் அதை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயங்க. அதே மாதிரி புதனுக்கான தர்ம பரிகாரம் அப்படின்னா புதன்னா திருநங்கைங்க. திருநங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த வருடம் முழுவதும் பண்ணுறது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்குங்க. நான் சொன்ன விஷயங்களை பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் வெற்றி பெற இல்லாமல்ல சிவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.